ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு கோவை வடகரி சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம புளிக்குழம்பு செய்கிறோம் பார்த்தீங்களா, அதே மெத்தட் தான் மீன் குழம்புக்கு. ஆனால் புளிக்குழம்பே வந்து ஒரு மூணு விதமாக நம்ம வைக்கலாம். அதில் வந்து இந்த மெத்தட் வந்து நம்ம மீன் குழம்புக்கு செஞ்சோன்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ பாருங்கள், அடுப்பில் நான் கடாயை வச்சுட்டேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு, அதாவது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்கும், அதில் வந்து ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் வெந்தயம், வெந்தயம் வந்து சும்மா ஒரு நாலஞ்சு இருந்தால் போதும், இல்லைன்னா குழம்பு ரொம்ப கசந்துருங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சமாக மிளகு, மிளகு வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு அஞ்சாறு மிளகு மட்டும் நான் போட்டிருக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா உங்களுக்கு வதங்கினதுக்கப்புறம் பூண்டு, பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 to 12 பல் பூண்டு, அதுவும் நல்லா வதங்கணுங்க. இப்போ பாருங்கள், அது நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ வந்து இதுக்கு சின்ன வெங்காயம் நான் எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 100 கிராம் இருக்கும். அந்த மாதிரி 2 பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கேன். 1/2 கிலோ மீனுக்கு இந்த அளவு வெங்காயம் சரியாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். அதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. சின்ன வெங்காயம் தான் நல்லா இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி பாருங்கள், நான் 2 நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கேன். அதுவும் கட் பண்ணி இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி நமக்கு நல்லா சாஃப்டாக வதங்கணும். அந்த தோலெல்லாம் அப்படியே உறிஞ்சி வந்துடணும், அந்த மாதிரி வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ மீனுக்கு அது கரெக்டாக இருக்கும். இப்போது தனி மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் அதுவும் நீங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, சரிங்களா. இப்போ இதுவும் நல்லா வந்து இந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும். இது வந்து நல்லா உங்களுக்கு வதங்கணும். இப்போ பாருங்கள், தனி மிளகாய்த்தூள் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ தான் வந்து முக்கியமான ஒரு விஷயமே இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு போதும். இப்போ வந்து ஒரு இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டம்ளரில் 1/4 டம்ளர் அளவு இருக்கும் இந்த தண்ணி. அதில் நல்லா ஊற்றி நீங்கள் அதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த மாதிரி கொதிக்க விட்டதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் நல்லா, அது பாருங்கள் எப்படி தலை தலை தலைன்னு கொதிக்குது. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ கொதிச்சதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு இருக்குங்க. இது தேங்காய் இந்த அளவு போதும். இப்போ பாருங்கள், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம தேங்காய் சேர்த்துக்கிறோம். அதுவும் இந்த சூட்லேயே நல்லா அது இது கூட சேர்ந்து நல்லா வதங்கிடும். அதுவும் நல்லா நீங்கள் கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம குழம்பு தாளித்து விட்டுடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 3 எண்ணெய் நம்ம சேர்ப்போம். எப்போவுமே புளிக்குழம்புக்கு வந்து நீங்கள் ஒரு 3 விதமான எண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், இல்லைனா நீங்கள் என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அது, அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். 3 எண்ணெய் சேர்ந்து தான் எப்போவுமே நாங்கள் புளிக்குழம்பு செய்வோம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறோம், சரிங்களா. சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ பாருங்கள், அது நான் சேர்த்த சீரக அளவு வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு இருக்கும். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா சாப் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கட்டும். ஒவ்வொன்றா நம்ம சேர்த்து வதக்கும் போது தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அது நல்லா வதங்கிடுச்சு, கலர் மாறிடுச்சு. இப்போ தக்காளி, தக்காளி நல்லா ஒரு பெரிய சைஸ் தக்காளியாகவே எடுத்துக்கோங்க, நல்லா பழுத்தது. அதுவும் நல்லா சாப் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதில் சேர்த்துடுறோம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் வந்து நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா அந்த விழுது, அது மிக்சி ஜாரில், அதை வந்து அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த மிக்சி நல்லா அந்த தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி அது கூட இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு
இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கோங்க, குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. புளிக்கரைசல் நம்ம எடுத்து வச்சுக்கணும், நான் சொல்ல மறந்துட்டேன். புளிக்கரைசல் தான் இதுக்கு மெயினே. புளிக்கரைசல் வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன இந்த மர நெல்லிக்காய் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த நெல்லிக்காய் அளவு இருந்தால் போதும். இந்த அளவுக்கு குழம்புக்கு நான் சொல்கிறேன். இப்போது புளியும் நம்ம இதில் நல்லா சேர்த்தாச்சு, எல்லாம் சேர்ந்து நல்லா திரண்டு வந்து கொதிக்கணும். நல்லா இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம மீன் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் நான் சுத்தமாக மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா நகர அப்படின்னு சொல்லுவாங்க, நகர மீன்லேயே சின்ன சைஸ் மீன் இது. இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை. இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு தான்ட்டு இல்லை, நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கும் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். புளி சேர்த்து செய்கிற எந்த குழம்பும் இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும். மீன் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கரண்டி போட்டு கலக்கக்கூடாது, மீன் உடஞ்சிரும். ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. இப்போ பாருங்கள் மீன் குழம்பு நம்ம ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.